ஐம்பது நாட்களுக்குள் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சில சாதனைகளை சிலவற்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவற்றை எதிர்கட்சிகள் வேண்டுமானால் மறைக்கலாம், ஆனால் மக்களுக்கு நிச்சயமாக நன்கு தெரியும். ஆளுநர் உரை குறித்து பேசிய மாண்பு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள், யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பார்கள். இந்த அறிக்கையில் மணி யோசையும் இல்லை யானையும் இல்லை என்று சொன்னார்கள். யானை என்று சொன்னதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். அடக்கப்பட்ட யானைக்குத்தான் மணி கட்டுவார்கள். திமுக என்பது யாராலும் அடக்க முடியாத யானை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்கு கால்கள்தான் யானையினுடைய பலம். சமூக நீதி, சுயமரியாதை, மொழியினப்பற்று, மாநில உரிமை. இந்த நான்கின் பலத்தில்தான் திமுகவும் இருக்கிறது, இந்த அரசும் இருக்கிறது. இந்த ஆளுநர் உரையை படிப்பவர் கண்களுக்கு சமூக நீதியும் சுயமரியாதையும், தமிழுக்கும் தமிழருக்கும் நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய நன்மைகளும், மாநில உரிமைகளுக்கான எங்களது முழக்கங்கள் நிச்சயம் தெரியும். தமிழ்நாட்டின் கருவூலம் எப்படி திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்து கிடக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அதை சீர்படுத்துவதே எங்களுடைய முதல் வேலை. அதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் பேராசிரியர் ரகுராம் ராஜன் அவர்கள் உள்ளிட்ட பொருளாதார அறிஞர்களை கொண்டு ஆலோசனை குழு ஒன்று அமைச்சிருக்கிறோம். இன்றைய நிதிநிலையில் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பாட்டாளி வர்க்கத்தினரும் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதால் அவர்களுக்கு நிதி ஆதாரங்களை பகிர்ந்தளித்து வருகிறோம். இருப்பதை எப்படி பெருக்குவது, பெருக்கியதை எப்படி பகிர்ந்தளிப்பது, மாநிலத்தின் வளத்தை நலத்தை எப்படி பேணுவது உயர்த்துவது என்பதை ஆழ்ந்து ஆராய்ந்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் செயலாற்றுவோம் என்ற என்னுடைய உறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கோருகிறேன். அவசரப்பட்டு ஆளுநர் உரையில் அது இல்லையே இது இல்லையே என்றெல்லாம் சொன்னீர்களே, திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள வாக்குறுதிகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன. அவற்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, மீண்டும் உழவர் சந்தைகள், இந்திய அலுவல் மொழிகளில் ஒன்றாக தமிழ் இருக்க வேண்டும், சிறு குறு தொழில்கள் மீட்டெடுப்பு, வட மாவட்டங்களில் தொழில் பெருக்கம், புதிய துணை நகரங்கள், தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு நிறுவனங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் தமிழருக்கு முன்னுரிமை, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பு, மேகதாது அணைக்கு எதிர்ப்பு, கச்சத்தீவு மீட்பு, நீட் ரத்து, உள்ளாட்சி தேர்தல், பட்டியலினத்தவர் பணியிடம் நிரப்புதல், சென்னை பெருநகர வெள்ள நீர் மேலாண்மை குழு அமைக்கப்படும், திருக்கோயில்களின் பராமரிப்பை செம்மைப்படுத்த ஆலோசனை வழங்க மாநில அளவில் உயர்மட்ட ஆலோசனை குழு, பணிபுரியும் மகளிருக்கு மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள், சச்சார் குழுவின் பரிந்துரைகளை இந்த அரசு திறம்பட செயல்படுத்தும், சேவைகள் உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்படும், நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை, பொருளாதாரத்தை மீட்க வல்லுநர் குழு, இப்படி எத்தனையோ அறிவிப்புகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளது. இவை அனைத்தும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருப்பவைதான். ஆளுநர் உரையில் இருப்பதை எல்லாம் விடுத்து இதெல்லாம் இல்லையே என்று ஆதங்கப்படுகிறவர்களுக்கு திருச்சியில் நின்று கொண்டு அங்கே இருக்கும் மலைக்கோட்டையும் கரை புரண்டோடும் காவிரியும் கல்லணையும் காணாமல் தில்லை நடராசர் எங்கே என்று கேட்பவர்களை பற்றி என்ன நினைப்பீர்கள் என்று பேரன் அண்ணா அவர்கள் சொன்னதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எங்களது பழைய கொள்கைகளுக்கு மாறுபாடு இருந்தால் சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு அதை குறிப்பிடவில்லை இதை குறிப்பிடவில்லை என்பது சரியான குற்றச்சாட்டாக இருக்க முடியாது. ஒரு புத்தகத்தில் அனைவருடைய பெயரும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது டெலிஃபோன் டைரக்டராகத்தான் இருக்க முடியும். இந்த ஆளுநர் உரை என்பது திமுக அரசாங்கம் போகும் பாதையை டைரக்ட் பண்ணும் புத்தகம். இந்த உரை மீது கருத்து சொன்ன, ஆலோசனைகளை சொன்ன அத்தனை பேருக்கும், அதேபோல் நன்றி சொல்லி பாராட்டிய அத்தனை பேருக்கும், ஒருவேளை நன்றி தெரிவிக்க மறந்த அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதேபோல் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை இடம்பெற்றுள்ள
சில முக்கிய கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுத்ததற்கான சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். கொரோனா நோய் தொற்று குறைந்துள்ள போதும் அந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷன்ஸ் வருவதாக பலர் தெரிவித்திருக்கிறார்கள், தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் தொடர்ந்து சிகிச்சை பெறுவதற்கு அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி அந்த கல்லூரியுடைய மருத்துவமனைகளிலும் சிறப்பு சிகிச்சை மையங்கள் போஸ்ட் கோவிட் ட்ரைனிங்ஸ் தொடங்கப்படும். தேவைப்படும் உயர் சிகிச்சை மருத்துவர்களோடு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இந்த மையங்கள் செயல்படும். நம் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தகுந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதே அவர்கள் முன்னேற்றத்திற்கும் நம் தமிழ் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த நோக்கத்தோடு தான் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள வட மாவட்டங்களில் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கக்கூடிய தொழிற்சாலை அமைப்போம் என்று அறிவிச்சிருக்கிறோம். இதனுடைய முதற்கட்டமாக செய்யாறில் 12,000 பேருக்கும் திண்டிவனத்தில் 10,000 பேருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய பெரும் தொழிற்சாலைகள் அமைய உள்ளன. கடந்த ஆட்சியில் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக ஊடகங்கள் மீது அரசு தொடர்ந்த வழக்குகள், 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீதான வழக்குகள், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடிய மீதான வழக்குகள், மீத்தேன், நியூட்ரேனா, கூடங்குளம் அணு உலை, சேலம் 8 வழிச்சாலை ஆகிய திட்டங்களுக்கு எதிராக அறவழியில் போராடிய மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். ஏற்றத்தாழ்வை இடித்து சமூகத்தை சமப்படுத்த போராடிய தந்தை பெரியார் பெயரால் 240 சமத்துவபுரங்களை கட்டினார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த சமத்துவபுரங்களே சரியாக பராமரிக்கப்படாத அவல நிலையிலே இப்பொழுது இருக்கிறது. அந்த சமத்துவபுரங்கள் உடனடியாக சீரமைக்கப்படும். அது மட்டும் இல்லை, மேலும் தமிழகத்தில் புதிய சமத்துவபுரங்கள் அமைக்கப்படும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் திருக்கோயில்களின் புனரமைப்புக்காக 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற வாக்குறுதி இருக்கிறது. அதனுடைய முதற்கட்டமாக இந்த நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் செலவில் திருக்கோயில்களை தொன்மை மாறாமல் புதுப்பிக்க, திருக்குளங்களை சீரமைத்திட, திருத்தேர்களை புதுப்பித்து திருவிழாக்கள் நடத்திட தேவையான பணிகள் 100 திருக்கோயில்களில் மேற்கொள்ளப்படும். இங்கே பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பலர் ஆளுநர் உரையை பல பல பாராட்டி போற்றி புகழ்ந்தும், ஒரு சிலர் குறிப்பாக எதிர்க்கட்சிகளைச் சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் குறைகள் என சிலவற்றை சுட்டிக்காட்டியும் பேசியிருக்கிறார்கள். ஆளுநர் உரையில் எதுவுமே இல்லை என்பதைப் போல பேசுவது உண்மையான நிலை என்று ஆகிவிடாது. மக்களும் அப்படி கருதிவிட மாட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதிகார இடத்தில் நான் பேசுகிற போது முதல் கூட்டத்திலே சொன்னேன், எனக்கு புகழ் உரை வேண்டாம், உண்மைகளை சொல்லுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறேன். அப்படி நான் சொன்னது ஆக்கபூர்வமான கருத்துக்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணத்திலே தான். ஆனால் நிறைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இல்லாத குறைகளை உருவாக்கி ஓங்கி உரைப்பது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு அது வழிகாட்டாது. எனினும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் குறைகளை தேடி கண்டுபிடித்து சொல்லத்தான் செய்வார்கள். அதனால்தான் அவர்கள் எதிர்க்கட்சி. மாற்று கருத்துக்களை வேறுபட்ட எண்ணங்களை வெளிப்படுத்த ஜனநாயகம் இடமளித்திருக்கிறது. புகழுக்கு மயங்கவும் மாட்டேன், குறை கூறுவதால் புண்டிடவும் மாட்டேன். ஏனென்றால் ரெண்டையுமே அதிக அளவு எனது வாழ்க்கையில் நான் பார்த்துவிட்டேன். புகழுரைகள் அடக்கமானதாகவும் புகழுரைகள் வருகிறபோது அதை என்னை மேலும் பக்குவப்படுத்துவதற்கு நான் பயன்படுத்துவேன். எச்சரிக்கை உள்ளவனாகவும் அது ஆக்கியிருக்கிறது. ஏன், என் மீது இதுவரை சொல்லப்பட்ட பழிகள், அவமானங்கள் ஆகியவை என்னை மேலும் மேலும் உழைக்கவும் உண்மையாக இருக்கவும் தான் தூண்டுகிறது. அப்படித்தான் நான் பயன்படுத்தப் போகிறேன். எனவே இந்த மன்றத்தில் வைக்கப்பட்ட புகழுரை இகழுரை ரெண்டையும் எனக்கான உரமாகவே கொண்டு எனது அரசியல் பயணத்தை நான் தொடர்கிறேன். ஒரு மாபெரும் தலைவரின் மகனாக இருந்தாலும் அந்த பகட்டோடு நான் என்றைக்கும் நடந்து கொண்டது கிடையாது. அந்த தலைவருக்கு கடைசி தொண்டனாகத்தான் நான் நடந்து கொண்டேன். இது எனது இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் தெரியும், அந்த தலைவருக்கும் தெரியும். என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அந்த அன்பு தலைவர்
வங்க கடலோரத்தில் அல்ல, கோடிக்கணக்கான மக்களுடைய இதயத்திலே குடிகொண்டிருக்கிறார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு அவரிடத்தில் தலைமை தொண்டனாகத்தான் நான் உட்கார்ந்திருக்கிறேனே தவிர, பேரறிஞர் அண்ணாவினுடைய இடத்தில், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய இடத்தில் உட்கார்ந்து விட்டேன் என்ற கர்வம் எனக்கு ஒரு துளியும் கிடையாது. இன்றல்ல, அது என்றும் இருக்காது. இத்தகைய மனநிலை கொண்ட நான் இந்த அவைக்கு சொல்ல விரும்புவது, அரசியல் எல்லைகளை கடந்து, விருப்பு வெறுப்புகளை கடந்து, தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்மை நாமே ஒப்படைத்துக் கொள்வோம் என்பதுதான். ஆறாவது முறையாக கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் அளித்திடும் வகையில், எப்படி நானும் அமைச்சர் பெருமக்களும் ஓயாது ஓடியாறி பணியாற்றி கொண்டிருக்கிறோமோ, இதையெல்லாம் இந்த நாடறியும் நல்லவர்கள் அறிவார்கள். நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பனர்ஜி முதல் இந்து ராம் வரை, பொருளாதார நிபுணர் கௌசிக் பாசு, ஒன்றிய அரசினுடைய முன்னாள் நிதியமைச்சரும் பொருளியல் சிந்தனையாளருமான ப. சிதம்பரம் தொடங்கி நடுநிலை நாளேடுகள் மற்றும் இதழ்கள் வரை கழக அரசு குறுகாலத்தை நிகழ்த்தியிருக்கக்கூடிய இந்த சாதனைகளை வரவேற்று பாராட்டியிருக்கிறார்கள். கழக அரசின் சாதனைகளுக்கு அவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் மனமுவந்து வழங்கியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் என்னுடைய நன்றிக்குரியவர்கள். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கால வாக்குறுதிகளை வாக்குகளை ஈர்ப்பதற்கான காந்தம் என கருதாமல், நாட்டின் மேம்பாட்டுக்கு நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உறுதியாக செய்தே தீர வேண்டிய செயல்கள் என்றே நாங்கள் கருதுகிறோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் எங்களுக்கு தந்த ஆரம்ப கல்வி. அது கழகம் மகத்தான வெற்றி பெற்று ஆறாவது முறை ஆட்சி அமைக்க காரணமான தமிழ்நாட்டு மக்களை இருகரங்கூப்பி என்னுடைய தலை தாழ்த்தி எனது பணிவு அனைத்தையும் ஒருங்கே திரட்டி மீண்டும் வணங்குகிறேன். மனமும் வாயும் மணக்க மணக்க பல்லாயிரம் முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றத்தை படைத்த தமிழ்நாட்டு மக்களை மறந்துவிட முடியுமா? ராமலிங்க அடிகள் மனமுருகி சொன்னதைப் போல, பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், எங்கள் இதயத்தின் இயங்கு சக்தியாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஆறாவது முறையாக அமைந்துள்ள கழக ஆட்சியின் முதலாவது ஆளுநர் உரை என்பதால் அரசியல் கட்சி இந்த வேறுபாடுகள் எல்லாம் மறந்து, குறை எதுவும் இருப்பின் பொருட்படுத்தாமல் அதையும் மறந்து, மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன் அவர்கள் முன்மொழிந்து, மாண்புமிகு உறுப்பினர் TRB ராஜா அவர்கள் வழிமொழிந்த இந்த நன்றி அறிவிப்பு தீர்மானத்தை அனைவரும் ஆதரித்து புதியதொரு வரலாறு படைத்திடும் எமது முயற்சிக்கு ஊக்கம் அளித்திடுவர் என்று அன்புடன் பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிற அதே நேரத்தில், மக்களுக்கு பணியாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு இந்த மாமன்றத்தில் கூடியிருக்கின்ற மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த விளக்கங்களுக்கு பிறகு என்னுடைய விளக்கங்களை ஏற்று நன்றி தெரிவிக்க தீர்மானத்தின் மீது திருத்தங்களை கொடுத்துள்ள உறுப்பினர்கள் அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றித்தர வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.